ஏப்பா நீ சொன்னேன் லெமன் ஜூஸ் குடிச்சிட்டு இருந்தேன் ஒன்றும் மாற்றம் தெரியலையப்பான்னு கேட்டதுக்கு அவன் சொன்னால் உன்னை யாராக லெமன் ஜூஸ் போட்டு குடிக்க சொன்னது, லெமன் அப்படியே முழுசாக முழுங்கடா அப்போ தான் நேராக போய் கீழே போய் பிளாக் ஆகும் அப்படின்னு சொன்னான். அப்போ நான் சிரிச்சிட்டேன் அவன்கிட்ட சொன்னேன் எனக்கு ஏற்பட்ட கஷ்டத்துக்கு லெமன்லாம் பத்தாதுரா பலாப்பழத்தையும் முழுங்கினா தாண்டா சரியாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கடான்னு சொன்னார். பொதுவாக வயிற்றுப்போக்கு ஏற்படும் பொழுது எப்படிப்பட்ட உணவை எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா, வயிற்றுப்போக்கு ஏற்படும் பொழுது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா உடனே அந்த வயிற்றுப்போக்கை நிறுத்தோன்னு நினைக்கிறாங்க, அதுக்கு ஏதோ மருந்து மாத்திரை போட்டுக்கோன்னு நினைக்கிறாங்க. அந்த கருப்பு கலரில் இருக்கக்கூடிய ஒரு குளிர்பானத்தை வாங்கி அதில் எலுமிச்சம்பழம் புழிஞ்சு குடிப்பாங்க. அதெல்லாம் கண்டிப்பாக தவிர்க்கணுங்க. இதெல்லாம் ஒரு 5 வயது கீழே கூடிய குழந்தைங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா, ஏன் ஒரு 10 வயது கீழே கூடிய குழந்தைங்கலாம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு நீர்ச்சத்து குறைஞ்சிரும். இந்த வயிற்றுப்போக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறையா தண்ணி குடித்தா மறுபடியும் அது எக்ஸ்ட்ரா லூஸ் மோஷன் போகுது. அதனால் சில பேர் தண்ணி குடிக்கிறதே நிறுத்திடுவாங்க. கண்டிப்பாக அதை தவறுங்க. ஆத்திசூடி சமூக ஊடகத்தளத்திலிருந்து உங்கள் அனைவரும் வரவேற்று மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைக்கி நாம் முக்கியமாக பேச போகிறது வயிற்றுப்போக்கு காலத்தில், அதாவது டயரியா போகக்கூடிய காலகட்டத்தில் எப்படிப்பட்ட உணவை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறேங்க. இந்த வயிற்றுப்போக்கை பற்றி பேசும்போது டக்குன்னு என்னுடைய நண்பர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை உங்களோட பகிர்ந்துக்கலான்னு நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா என்னுடைய நண்பர் ஒருத்தருக்கு வயிற்றுப்போக்கு போயிட்டு இருந்துச்சு. அப்போ நான் வந்து ஒரு டாக்டருங்க முறையில் என்கிட்ட கேட்டார், என்ன பண்ணலான்னு கேட்டார். நிறையா ஃப்ளூயிட்ஸ் எடுத்துக்கணும், ஓரல் டீஹைட்ரேஷன் சொல்யூஷன் உங்களுடைய மருத்துவருடைய ஆலோசனை பேரில் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அந்த ரொம்ப சிரமப்பட்டிருந்தார். நாங்களும் ஃப்ளூயிட்ஸ் கொடுத்துட்டு இருந்தோம். நான் போய் அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தார். ஒரு ரூம் போயிருந்தேன். அப்போ தான் பார்த்திங்கன்னா கழிவறையிலேருந்து வெளியே வந்தார். என்ன ஆச்சு பாருங்க, இப்போ தான் மறுபடியும் டயரி ஆச்சுப்பா, ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். சரி பரவாயில்ல இருந்தால் இன்னும் கொஞ்சம் தண்ணி குடின்னு எடுத்து தண்ணியை கொடுத்தேன். அதுக்கு பதிலாக அவர் சொன்னார், என் வாயில் ஊற்றுறதுக்கு பதிலாக நேராக கொண்டு அங்கேயே ஊற்றிடு அப்படின்னு சொன்னார். அந்த அளவுக்கு அவருக்கு வந்து அந்த வயிற்றுப்போக்குனால் அவதிப்பட்டிருந்தார். இதை தொடர்ந்து என் ஃப்ரெண்டு சொன்னார், இதே மாதிரி தான்டா இன்னொரு டாக்டர் ஃப்ரெண்டு பேரை சொல்லி அவன்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி எனக்கு நேற்று ராத்திரியிலேருந்து லூஸ் மோஷன் போயிட்டுருக்கு, டயரி ஆகிட்டுருக்கு, என்னடா பண்ணலான்னு கேட்டேன். அவன் சொன்னால் உடனே லெமனை பயன்படுத்துன்னு சொன்னால் நானும் அவன் சொல்கிறான்னு கேட்டுட்டு நேற்று ராத்திரிலேருந்து 2-3 வாட்டி லெமன் ஜூஸ் போட்டு குடித்தேன்டா, ஒன்றும் மாற்றம் இல்லை. இன்றைக்கி காலையில் அவன்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன், ஏப்பா நீ சொன்னேன் லெமன் ஜூஸ் குடிச்சிட்டு இருந்தேன் ஒன்றும் மாற்றம் தெரியலையப்பான்னு கேட்டதுக்கு அவன் சொன்னால் உன்னை யாராக லெமன் ஜூஸ் போட்டு குடிக்க சொன்னது, லெமன் அப்படியே முழுசாக முழுங்கடா அப்போ தான் நேராக போய் கீழே போய் பிளாக் ஆகும் அப்படின்னு சொன்னான். அப்போ நான் சிரிச்சிட்டு அவன்கிட்ட சொன்னேன், எனக்கு ஏற்பட்ட கஷ்டத்துக்கு லெமன்லாம் பத்தாதுரா பலாப்பழத்தையும் முழுங்கினா தாண்டா சரியாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கடான்னு சொன்னார். சரி ஒரு சுவரேசத்துக்காக உங்களோட பகிர்ந்துக்கிறேன். வயிற்றுப்போக்கு ஏற்படும் பொழுது அந்த வலியும் வேதனையும் எல்லாத்துக்கும் புரியும். சரி பொதுவாக வயிற்றுப்போக்கு ஏற்படும் பொழுது எப்படிப்பட்ட உணவை எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் பார்த்திங்கன்னா வயிற்றுப்போக்கு ஏற்படும் பொழுது சில பேர் பார்த்திங்கன்னா அது ஜூஸ் குடின்னு சொல்லுவாங்க, சில பேர் பார்த்திங்கன்னா வேறு சில உணவுகள் சொல்லுவாங்க, சில பேர் பார்த்திங்கன்னா அதை ஜாங்கிரி சாப்பிடுன்னு சொல்லுவாங்க, இல்லை வேறு சில விஷயங்களை சொல்லுவாங்க, அந்த வரட்டியில் எலுமிச்சம்பழம் புழிஞ்சு குடின்னு சொல்லுவாங்க, இது போன்ற நிறையா விஷயங்களை சொல்லுவாங்க, நிறைய கைவைத்தியங்கள் சொல்லுவாங்க. இதெல்லாம் கரெக்டான்னு பார்த்தா சில நேரங்களில் நண்பர் கேட்ட அதே பிரச்சனை தான், எலுமிச்சம்பழம் முழுங்காக சொன்ன கதை மாதிரி தான் ஆகி போயிடும். ஸோ வயிற்றுப்போக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பால் பயன்படுத்தக்கூடாதுங்கிற விஷயம் நிறைய பேருக்கு தெரியுதில்லை. குறிப்பாக குழந்தைகளுக்கும் இல்லை ஓரளவுக்கு வளர்ந்த குழந்தைகளுக்கும் பார்த்திங்கன்னா பால் கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடிய, ஏன் பெரியவங்களுக்கே பார்த்திங்கன்னா வயிற்றுப்போக்கு இருக்கக்கூடிய நேரத்தில் பால் பயன்படுத்தக்கூடாது. என்ன காரணம் பார்த்திங்கன்னா, சிலருக்கு இந்த பாலில் இருக்கக்கூடிய லாக்டோஸுங்கிற இன்டாலரன்ஸ் இருக்கும். அது வயிற்றுப்போக்கை இன்னும் அதிகப்படுத்தும். இன்னும் வயிற்று வலியும் இன்னும் அந்த வயிற்றினுடைய அந்த குடலினுடைய அசைவை அது துரிதப்படுத்தும் பொழுது இன்னும் வயிற்றுப்போக்கு அதிகமாகும். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா பழங்களோ பல ரசங்களையோ பயன்படுத்தக்கூடாது. என்ன காரணம் பார்த்திங்கன்னா, சில நேரங்களில் இந்த ஃப்ரூட் ஜூஸில் நிறையா சர்க்கரை இருக்கும், நிறையா சுகர் இருக்கும். அது என்ன ஆகுன்னு பார்த்திங்கன்னா இன்னும் உள்ளே போய் பாக்டீரியல் டீகம்போஷன் நிறையா கேஸ் ஃபார்ம் ஆகி அந்த குடலை வந்து இரிட்டேட் பண்ணும். அதன் மூலம் இன்னுமே பார்த்திங்கன்னா அந்த வயிற்றுப்போக்கு அதிகமாகும். சில நேரங்களில் இந்த ஃப்ரூட் ஜூஸஸில் சார்பிட்டால்னு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகாத ஒரு சுகர் இருக்கும். அது என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா குடலுக்குள்ளே இன்னும் நீர்ச்சத்தை உள்ளே இழுக்கும். அப்போ நிறையா நீர் வந்து குடலில் தங்கும் பொழுது இன்னுமே இந்த வயிற்றுப்போக்கு அதிகமாகும் அப்படிங்கிற விஷயம் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அதிகமாக நம்ம வந்து இனிப்பு இருக்கக்கூடிய ஜூஸஸோ இல்லை இனிப்பு இருக்கக்கூடிய பதார்த்தமோ அந்த நேரத்தில் எடுத்துக்கூடாது. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா கொழுப்பு அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளையும் எடுத்துக்கூடாது. கொழுப்பு அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்தால் அது என்ன ஆகுன்னு பார்த்திங்கன்னா குடலை நிறையா தூண்டும். அதெல்லாம் அந்த கிராம்ப்ஸ் வரும் குடலில். அந்த கிராம்ப்ஸ் ஏற்பட்டால் வயிற்று வலி அதிகமாகும், இன்னும் வயிற்றுப்போக்கு அதிகப்படுத்தும். அதே மாதிரி காஃபி, டீ இது போன்ற பானங்களை எடுத்துக்கிட்டாலுமே கூட வயிற்றுப்போக்குடைய அளவு இன்னும் அதிகமாகும். ஏன்னா அந்த பெரிஸ்டாலிசிஸ் மூமெண்ட்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது இன்னும் அதிகமாகும். அதனால் அதையும் தவிர்க்கணுங்க. அதோடு சேர்த்து காரமாக இருக்கக்கூடிய ஸ்பைசியான உணவை எடுத்துக்கூடாது. இதுவும் குடலை இரிட்டேட் பண்ணி அந்த வயிற்றுப்போக்கு அதிகப்படுத்தும். இந்த காலகட்டத்தில் அதிக ஃபைபர் இருக்கக்கூடிய உணவை கூட எடுத்துக்கூடாதுங்க. பொதுவாக அதிக ஃபைபர் இருக்கக்கூடிய உணவு நல்லது தான், பட் வயிற்றுப்போக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எடுத்துக்கூடாது. ஏன்னா சில நேரங்களில் சில ஃபைபர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பாக்டீரியல் டீகம்போஷனில் தான் டைஜஸ்ட் ஆகும். அப்போ என்னாகுன்னு பார்த்திங்கன்னா நிறையா கேஸ் ரிலீஸ் ஆகும், இல்லை இந்த குடலுக்கு இரிட்டேஷன் ஆகும். அப்போது இந்த வயிற்றுப்போக்கு இன்னும் அதிகமாகிற வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த காலகட்டத்தில் இது போன்ற உணவுகளை கண்டிப்பாக தவிர்க்கணும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் அந்த மது அருந்தக்கூடாது. அந்த பார்த்திங்கன்னா இந்த கார்பனேட்டட் பீவரேஜஸ் இருக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா இந்த வயிற்றுப்போக்கு இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த கருப்பு கலரில் இருக்கக்கூடிய ஒரு குளிர்பானத்தை வாங்கி அதில் எலுமிச்சம்பழம் புழிஞ்சு குடிப்பாங்க. அதெல்லாம் கண்டிப்பாக தவிர்க்கணும். இதெல்லாம் வந்து இன்னுமே குடலை இரிட்டேட் பண்ணும், இன்னும் தொந்தரவு அதிகப்படுத்துங்கிறதாங்க உண்மை. ஸோ வயிற்றுப்போக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க. அதாவது இந்த காலகட்டத்தில் நிறையா நீர் எடுத்துக்கணும், தண்ணீர் நிறையா எடுத்துக்கணும், தண்ணி காய வச்சு ஆற வச்சு நிறையா எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு மருத்துவனுடைய பரிந்துரையின் மேலே ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன் சொல்லுவாங்க, ஓஆர்எஸ் சால்ட்டுன்னு சொல்லுவாங்க, அதை கரெக்டாக எடுத்துக்கணும். ஸோ என்ன காரணம் பார்த்திங்கன்னா சில நேரங்களில் நிறையா நீர் மட்டும் வெளியே போகிறது இல்லை, நிறையா சோடியம் பொட்டாசியம் இது போன்ற மினரல்ஸ்லாம் வெளியே போகும். இதனால் டீஹைட்ரேஷன் வர வாய்ப்பு இருக்குது. சில நேரங்களில் தொந்தரவு போய் முடிஞ்சிடும் அப்படிங்கிற விஷயம் நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஸோ கண்டிப்பாக அந்த காலகட்டத்தில் நிறையா நீர் எடுத்துக்கணும், ஓரல் டீஹைட்ரேஷன் சொல்யூஷன் எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு வயிற்றுப்போக்கு கண்ட்ரோல் இருக்கும் பொழுது நம்ம தயிர் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அந்த தயிரில் வந்து இந்த ப்ரோபயாட்டிக்னு சொல்லக்கூடிய லாக்டோபெசிலஸ் இருக்கும். அது வந்து அந்த குடலில் டயரியா காரணமாக இருக்கக்கூடிய சில பாக்டீரியாவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். அந்த டாக்ஸின்ஸை எலிமினேட் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். சில நேரங்களில் பாயில்டு ஆப்பிள், அதாவது ஆப்பிள் வந்து அப்படியே ராவாக சாப்பிட்றதுக்கு பதிலாக பாயில்டு ஆப்பிள் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்ன காரணம் பார்த்திங்கன்னா இந்த பாயில்டு ஆப்பிளில் பெக்டின்னு ஒரு விஷயம் இருக்குது, அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதோடு சேர்ந்து அரிசி கஞ்சி இல்லைன்னா அரிசியில் பார்த்திங்கன்னா இந்த பாசி பருப்பு இருக்குது இல்லைங்களா, பொட்டு நீக்கிய பாசி பருப்பு, அதையும் அரிசியும் போட்டு குழைய வேக வச்சு அதை அப்படியே கொடுக்கலாம். ஸோ இது மாதிரி உணவுகளை எடுத்துக்கலாம். மற்றபடி இந்த காலகட்டத்தில் அதிக மசாலா உணவு, பழங்கள், இனிப்பு மிகுந்த உணவுகள் இது எல்லாமே தவிர்க்கணும். இதெல்லாம் தவிர்த்தால்தான் வயிற்றுப்போக்கு நல்லா கண்ட்ரோலுக்கு வரும். இன்னொரு விஷயம் நிறைய பேர்த்துக்கு புரியறதில்லை. வயிற்றுப்போக்கு ஏற்படும் பொழுது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா உடனே அந்த வயிற்றுப்போக்கை நிறுத்தோன்னு நினைக்கிறாங்க, அதுக்கு ஏதோ மருந்து மாத்திரை போட்டுக்கோன்னு நினைக்கிறாங்க. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க, வயிற்றுப்போக்குங்கிறது நம்ம குடல் வந்து சில தேவையில்லாத விஷயங்களை வெளியேற்றுது. குறிப்பாக அந்த முக்காவாசி நேரங்களில் வயிற்றுப்போக்கு வர காரணம் ஒன்றா பார்த்திங்கன்னா வைரல் காசாக இருக்கும், சில நேரங்களில் பார்த்திங்கன்னா பாக்டீரியல் காசாக இருக்கும், சில நேரங்களில் அந்த அமீபியாசிஸ்ன்னு சொல்லக்கூடிய அது காரணமாக இருக்கும். ஸோ எதுவாக இருந்தாலும் அந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியே போகிறதுக்கு இது உதவியாக இருக்கும். நாம் பண்ண வேண்டியது நீர்ச்சத்து குறையாதபடி பார்த்துக்கணும், நிறையா நீர் எடுத்துக்கணும். மருத்துவரின் பரிந்துரையின் பேரில் இந்த ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷனை ரெகுலராக கரெக்டாக அந்த ரெக்கமெண்டட் லெவலில் கண்டிப்பாக எடுத்துக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க, பெரியவங்களை விட குழந்தைகளுக்கு டீஹைட்ரேஷன் குயிக்காக வந்துடும். குறிப்பாக ஒரு 5 வயது கீழே கூடிய குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா, ஏன் ஒரு 10 வயது கீழே கூடிய குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா டக்குன்னு நீர்ச்சத்து குறைஞ்சிரும். அதுவும் ஒரு 5 வயசு கீழே கூடிய குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த இன்ட்ராசெல்லர் ஃப்ளூயிட் வால்யூமும் எக்ஸ்ட்ரா செல்லர் ஃப்ளூயிட் வால்யூம்லாம் குயிக்காக சேஞ்ச் ஆயிரும். ஸோ ஒரு 5-6 வாட்டி டயரியா போனாவே சிவியராக டீஹைட்ரேட் ஆயிடுவாங்க. சில நேரங்கள் உயிருக்கே ஆபத்து ஏற்படக்கூடிய நிலை கூட ஏற்படும். அதனால் குழந்தைகளுக்கு வயிற்றுப்போக்கு இருக்கும் பொழுது அதை தாமதம் பண்ணக்கூடாது, உடனே போய் மருத்துவரை சந்தித்து அதுக்குன்னு ஆலோசனை பெற்று சிகிச்சை எடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த வயிற்றுப்போக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறையா தண்ணி குடித்தா மறுபடியும் அது எக்ஸ்ட்ரா லூஸ் மோஷன் போகுது. அதனால் சில பேர் தண்ணி குடிக்கிறதே நிறுத்திடுவாங்க. கண்டிப்பாக அதை தவறுங்க. வயிற்றுப்போக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீர் கண்டிப்பாக நிறையா எடுத்துக்கணும். அதோடு சேர்ந்து ரெக்கமெண்டட், அதாவது ஒரு மருத்துவருடைய ஆலோசனையின் பேரில் இந்த ஓரல் டீஹைட்ரேஷன் சொல்யூஷன் ரெகுலராக எடுத்துக்கணுங்க. அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு இன்ஃபெக்டிவ் காசஸாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது காசாக இருந்தால் உங்களுடைய குழந்தைகள் மருத்துவரையோ இல்லை உங்கள் பொது மருத்துவரையோ சந்தித்து ஆலோசனை பெற்று ஒரு முறையான மருத்துவ சிகிச்சையை மேற்கொள்ள வேண்டும். என்ன நேயர்களே, இந்த வயிற்றுப்போக்கு காலகட்டத்தில் எப்படிப்பட்ட உணவை எடுத்துக்கலாங்கிற விஷயம் ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடாது மழை பெஞ்சாலும் விடாது வீடியோ போடாமல் விடமாட்டிங்களாட்டிருக்கே டாக்டர் நீங்கள் எல்லோரும் கேட்குறீங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிட்ருக்குது, கொடையும் நலையுது, காய்ச்ச காலம் வேறு. டாக்டர் தேவையில்லாமல் ரொம்ப தேடிக்காதீங்கன்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. ஃபீவர் வந்துச்சுனாவே என்ன சாப்பிட்றதுன்னு பல பேர் ரொம்ப தடுமாறி போயிடுறாங்க. காய்ச்சல் காலத்தில் இந்த பால் பன்னு சாப்பிட்றதுங்கிறது எழுதி வைக்கப்படாத ஒரு சட்டமாகவே வந்துருச்சு.